வரும் ஐந்தாண்டுக்கு நம்மை ஆளுபவர்கள் யார் என்று முடிவு செய்யப்படக்கூடிய தேர்தல் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த தேசத்தை நாம் காப்பாற்றப் போகிறோமா அல்லது இந்த ஜனநாயக கட்டமைப்பை நாம் இழக்கப் போகிறோமா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தவறான முறையில் நாம் வாக்குகளை பதிவு செய்தால் நாம் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் பாதிக்கப்பட போவதல்ல, ஒரு தலைமுறையே பாதிப்பை சந்திக்கும் என்பதையும் உங்கள் கவனத்தில் நான் நிறுத்த ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டின் ஜனநாயக அமைப்புகளெல்லாம் ஒவ்வொன்றாக நிலைகுலைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையம் கேள்விக்குறியாக ஆகி போனது. RBI என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் முடங்கி போய்விட்டது. CBI என்று சொல்லக்கூடிய அந்த குற்றப்பிரிவினுடைய அந்த CBI-யினுடைய நிலவரம் கேள்விக்குறியாகி போயிருக்கிறது. ஏன்? இந்திய வரலாற்றிலேயே நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய நீதிபதிகள் எங்களுக்கு இங்கே அச்சமான சூழல் இருக்கிறது, நாட்டின் ஜனநாயகம் பறிக்கப்பட்டு போய்விடுமோ என்று வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த சந்திப்பு இந்திய வரலாற்றிலேயே இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்தது போன்று வேறெங்கும் நடக்கவில்லை என்பது நாமெல்லாம் தெரிந்த செய்தி. கடைசியாக நம் ஜனநாயக உரிமையாக நம் கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னவென்றால் நாம் வைக்கக்கூடிய மைதான், நாம் வைக்கக்கூடிய ஓட்டுதான், நாம் சந்திக்கக்கூடிய இந்த தேர்தல் களம்தான். இந்த தேர்தல் களத்தில் நாம் சரியான முறையிலே நம்முடைய பங்களிப்பை செலுத்தவில்லை என்றால் இதனுடைய பாதிப்பை நாம் நிச்சயம் கண்டே தீர வேண்டும் என்பதை உங்கள் கவனத்திலே நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்.